போன ஏறியது சார், கால் கால் கால வந்து டப்புனு போடுங்க அப்படி. அதாவது எனக்கு ஒரு பை வைக்கணும், நான் வந்து ஒரு நான் சித்தரா என்ன எனக்கு தெரியவே தெரியாது, அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சேன் அவ்வளவுதான். ஒரு ஒரு ஷார்ட்டும் எங்க டைரக்டர் பாரதி ராஜா சார் எப்படி முதல் மரியாதை எனக்கு ஒரு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் எனக்கு நடிக்க ஒரு ஒரு ஷார்ட்டா நடிப்பாரு, அதை அப்படியே காப்பி பண்ணுறேன் அவ்வளவுதான். அதே மாதிரி தாங்க இந்த சவுக்கார்பெட்டில் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கழுத்து இப்படி நிமித்து காணுவாரு, கை எப்படி முறுக்க காணுவாரு சார், அப்படி நின்னுட போகுது சார் என் கை அப்படிம்பே. இல்ல இல்ல மேடம் இது கரெக்டா இருக்கும் மேடம், சீனு அந்த கைக்கு ஷார்ட் நான் ஹீரோயினா நடிக்கும் போது கூட இப்படி எல்லாம் எனக்கு ஷார்ட் எடுத்தது இல்லை சார். இதுல வந்து கைக்கு ஒரு ஷார்ட், நகத்துக்கு ஒரு ஷார்ட், கண்ணுக்கு ஒரு ஷார்ட்டுன்னு அப்பா அப்பா. அதே மாதிரி என் கையில ஒரு பை இருக்குங்க, அது உண்மையை சொல்லிட்டுமாங்க சார். அங்க உண்மையிலே சுடுகாட்டுல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருங்க, யாருனே தெரியாதுங்க, சத்தியமா அவர் யாரும் தெரியல. அவர் பாடு அந்த பக்கம் பணம் எரியுது, அவர் பாட்டுக்கு உட்காந்து இருந்தார். ஒரு வேளை அந்த பணத்துக்கு சொந்தக்காரோ என்னவோ தெரியாதுன்னு அவர்கிட்ட இருந்து போய் அந்த பேக வாங்கி வந்துட்டாங்க. சொல்ல அதை எடுத்து என் தலைமாட்டில் வச்சுட்டேன். இதுல படத்துக்கு அது உள்ள என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு நசுங்கி போன ஒரு பாட்டில் அது வேற என் பக்கத்துல இதெல்லாம் வச்சு சார் கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு கருப்பு துணியாவது போடுங்க கேமராமேன் சார் சொல்ற பாவம் அம்மாவுக்கு இருக்கு, அந்த பிளாக் ஷீட்டாவது போடுவோம் அதுல. இல்ல 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 ஒரிஜினலா இருக்கணும், ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த ஷார்ட்லயே எந்திரிக்கணும்னு. அடேங்கப்பா நான் ரொம்ப அதுக்கப்புறம் பிரேக்குங்கிறதே விட மாட்டார், அவருக்கு வந்து பசிக்கவே பசிக்காது, ஷார்ட் எடுக்க எடுத்துக்கிட்டே இருப்பார தவிர பிரேக்கே விட மாட்டார். சுமன் சார் வந்து வெயிட்டிங்ல இருக்காரு, அவர் ஹைதராபாத்ல இருந்து வந்து வெயிட்டிங்ல இருக்காரு. நான் சொல்றேன் சுமன் சார் ஷார்ட் எடுங்க சார், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்களேன் சார், சார் பாத்ரூம் போகணும் சார், இப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி தான் என்னை அனுப்புவார். கேரவன் ஒன்று வச்சிருப்பாரு, ஆனா அது உள்ள அனுப்புனா தானே நான் போக முடியும், அதெல்லாம் அனுப்பவே மாட்டேன். அவ்வளோ வந்து எங்களை வந்து புளிஞ்சு எடுத்தார். என்னையே அப்படின்னா தம்பிய பாக்குறேன், அப்பா அந்த சாங்லெல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயமா உங்களோட சப்போர்ட்டோட எங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும்னு நம்புறேன். எனக்கு இப்படி ஒரு நான் ஹீரோனியா இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் பேனர் வச்சது இல்லை, எனக்கு வந்து இப்படி எல்லாம் பேனர் வச்சுக்காரா, அதனால என்ன எல்லாரும் போட்டோஸ் எல்லாம் வேற எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எங்க டைரக்டருக்கு உங்க முன்னாடி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாரோ அதை கண்டிப்பா செய்வாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா செய்வார். நான் ரொம்ப சண்டை போட்டேன் ஃபைனலா சார், என்னால பேசவே முடியல, ஏன்னா அந்த மாதிரி ஹார்ஷான டைலாக்குங்க, ப்ரொப்பல்லர் ஃபேனு, அது அதுல வேற இவர் தான் வந்து அந்த தூசியெல்லாம் தூக்கி போடுவார். ப்ரொப்பல்லர் ஃபேனுக்கு இருக்கிற அடியில இருக்கிற மண்ணு கூட பேருந்துன்னு வரும், அது பத்தாதான் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுவார். அது அதுல வேற வேற கத்தணும், அது உள்ள போயிடும் எல்லாம் சார், எல்லாம் உள்ள போச்சு. இல்ல மேடம் இது நல்லா வருது மேடம், இது நல்லா வருது எல்லாம். இப்படித்தான் ஒரு ஒரு சீனும் அவர் எடுத்தார். அந்த ஃபைனல் ஷார்ட் எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் வந்து நான் நிஜமா வேற எந்த படத்துக்கும் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணது இல்லைங்க. அருணாச்சலம் படம் பண்ணும் போது கூட எனக்கு அந்த முதுகு வலிக்குங்கிறதுக்காக ரஜினி சார் வந்து அவங்க ஷார்ட் எடுத்துருங்க, அவங்களுக்கு பெயினா இருக்குன்னா அப்புறமா அவங்கள ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுக்கலாம்னு வரும். ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையே தெரியாதுப்பா அவர் விட்டுருங்க, ஏன்னா அவர் வந்து 12 வருஷமா அவர் காலடி படாத இடமே இல்லைன்ட்டார். இதுக்கு மேல அவர்கிட்ட ரெஸ்ட்டு பிரேக்கு சாப்பாடு, ஆனா நல்ல சாப்பாடு போடுவார், அது சாப்பிட விட்டா தான் நம்ம சாப்பிட முடியும். ஆர்டர்னா வாங்கிக்குவாங்க ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு, அதெல்லாம் எப்போ சாப்பிட்றது, 4 மணிக்கு தான் என்னை விட்டா ஃப்ரைட் ரைஸாவா இருக்கும், நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து சாப்பிட விடாம பண்ணுவார். அந்த அளவுக்கு இதுல வந்து நிமிஷம் நிமிஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் தம்பி வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு, அவரை எப்படி பெண்ட் எடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்க முன்னாடி நாங்க கொடுத்துட்டோம், உங்களோட சப்போர்ட்டோட தான் எங்களுக்கு இதனோட பலன் கிடைக்கணும். உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த விழா கலந்துக்க வந்திருக்கும் அனைத்து எங்க படத்துக்கு சார்ந்த நடிகர்கள் கலைஞர்கள், கவிஞர் சொர்க்கா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரையுலகத்தில் சார்ந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இங்க வந்திருக்க வெல் விஷஸ் மற்றும் திரையுலகத்துக்கு சார்ந்த மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வடிவகரசி அம்மா வந்து இயக்குனர் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், அது கம்ப்ளைண்ட் இல்லை,
அவர் அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடா இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்றதுதான் அவங்க வந்து அந்த வகையில வெளிப்படுத்தினாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேட்டட் பர்சன், பழக்க தெரிஞ்சவர், வேலை வாங்கிக்க தெரியும், எப்படியாவது சரி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு, அவர் யோசிக்கவே மாட்டார். அவர் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ப்ராடக்ட் நல்லபடியா வரணுன்றதுக்காக எப்படியெல்லாம் வந்து வேலை சாதிச்சுக்க முடியுமோ சாதிச்சுப்பாரு. கிடையாது, அவரோட வேலையில வந்து குறியா இருப்பார். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அந்த தயாரிப்பாளர் முதலீடு போட்டிருக்காங்கன்னா அந்த முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கு வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் இருந்தால் தான் அது சாத்தியம்ன்றது நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு மேனரிசம் வந்து கிளைமேக்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் சுமன் சார். சுமன் சார் வந்து இது வரைக்கும் எல்லாரும் வந்து அவர் நெகட்டிவாக பண்ணி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் முன்னே வந்துருக்க அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரோட இன்னொரு பரிமாணத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் சரவணன் சாரும் சரி, இந்த மாதிரி எல்லாருமே நல்லாவும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கோஸ்டார் ராயலக்ஷ்மி, அவங்க வந்து ஐ வுட் சே ரொம்ப டெடிக்கேட்டட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய பேய் படங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் பண்ணுறது வந்து கை வந்த கலை. நிறைய நேரம் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ். அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் அண்ட் பயங்கர இன்வால்மெண்ட் இருக்கும். அதிகமாக அவங்களுக்கும் டைரக்டருக்கு தான் சண்டை வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து இந்த இந்த மாதிரி சாங் வேணும், அந்த மாதிரி சாங் வேணும்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கதை கதை கூட தான் போகணும்னு சொல்லி இவர் போராடிட்டு இருப்பார். நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்க்கறது வேடிக்கை. இந்த படத்தில் எனக்கு ஒரு விஷயம் நோட் பண்ண, எல்லாரும் வந்து ஒரு பக்கம் ஒரு உலகம் இருக்குது, அதாவது கடவுள் இருக்காரு, கடவுள் நம்பி ஒரு உலகம். இன்னொரு பக்கம் வந்து அமானுஷமான விஷயங்கள், இந்த மாதிரி மாந்திரிகவாதிகள் நம்பி அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ஒரு பெரிய கும்பல் இருக்குது. நான் அந்த எண்ணிக்கை வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் இந்த படம் பண்ணும்போது அந்த பாத்திரம் பண்ணும்போது ஏதோ பண்ணி போய் பார்க்கணும், ரெஃபரன்ஸ் மாதிரி பார்க்கணும்னு நினைக்கும்போது வேற ஒரு உலகம் என்னென்னமோ நடக்குது. இன்னைக்கு எனக்கு தோணுது, உண்மையாக தோணுது, ஒரு பக்கம் கடவுள் இருக்காருன்னா இன்னொரு பக்கம் தீமை செய்யக்கூடிய அந்த பேயும் இருக்குது. இதில் நல்ல பேய் இருக்கா கெட்ட பேய் இருக்கா எனக்கு தெரியல, ஆனால் பேய்கள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஹாரர்ன்ற ஜானர் பண்ணலையேன்றது வந்து அந்த குறையை வந்து தீர்த்துக்கிட்டேன். வெரி நைஸ் ஃபிலிம். வெறும் திகில் மட்டும் இல்லை, ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்கும். எல்லா அம்சங்களும் இருக்குது, அதாவது நகைச்சுவையும் சரி, ஆக்ஷனும் சரி, நல்ல ட்ராமா, எமோஷன்ஸ், லவ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். கதை சார்ந்த பாடல்கள் எங்கள் ஜான் பீட்டர் சார் வந்து ரொம்ப நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. எஸ், ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும், ஒரு டூவேட் மாண்டாஜ் திருப்பியும் ஒரு கமர்ஷியல் சாங் அப்படின்னு, அந்த பேட்டர்ன் இல்லாமல் கதை சார்ந்த ஒரு பாடல்கள் தான். அண்டு ரொம்ப ரொம்ப அழகாக வேலை வாங்கிட்டார். அண்ட் இன்னொரு பெரிய பக்க பலம், சுட சுட பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா வடபடியான அவர்கள் வந்து இங்கே ஒரு ஷார்ட் வச்சோன்னா பேரலாக இன்னொரு ஷார்ட் வந்து கம்போஸ் பண்ணிவிடுவார். இது முடித்த உடனே அடுத்த செகண்ட் இங்கே அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டும் வந்து கேப் விடாமல் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் எங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் சார். சீனு சார் சூப்பர். அவரோட டீம் அண்ட் நல்ல அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, எங்கள் அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், இந்த படத்துக்கு வரும்போது வந்து இந்த ரோலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமா, இது வந்து கரெக்டாக இருக்குமா இந்த காம்பினேஷன் அப்படின்னு ஒரு யோசனையெல்லாம் வந்து டைரக்டருக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து உறுதியாக இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவர் கூட தான் போகணும்னு சொல்லி பண்ணி இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர் வந்து எங்கள் கம்பெனிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயாரிப்பாளர் படம் முடித்த பிறகு வந்து நம்மளை வந்து வாழ்த்தும் போது ரொம்ப நிறைவாக இருக்கும். ரொம்ப நன்றி ஜான் மேக்ஸ் சார் அண்ட் ஜூன் சார். ஷூட்டிங்கில் என்றைக்கும் வந்து எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க மத்தியானத்துக்கு மேலே, ஏதோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அவங்க வந்து எப்போ வந்தாங்க எப்போ போனாங்களே தெரியாது. ஃபுல் லிபர்ட்டி, ஃபுல் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க மூணு பேருக்குள்ளே தான், வடிவடியானவர்களுக்கும் சரி, ஜான் மேக்ஸ் சாருக்கும் சரி, ஜோன்ஸ் சரி. அண்ட் அப்படி தான் அவங்க திரும்பவும் இணைந்து படம் தயாரித்துட்ருக்காங்க, இன்னொரு படம். ஸோ தட் ஷோஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டீம் ஒர்க். நல்ல படம், ரொம்ப நல்லா நடந்திருக்கு. அண்ட் இந்த குறிப்பிட்ட காலத்திலேயே எனக்கு இந்த ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் சரி, எல்லா ப்ரமோஷன்ஸும் சரி, இந்த செய்திகளும் சரி, மௌன ரவி சார்
உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க எனக்கு தெரியும். அது பத்திரிக்கை துறை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படத்தில், அண்ட் நிச்சயமாக நல்லா அமையும் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல இடத்துக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருக்கு இந்த படம். இந்த படம் தமிழ், தெலுங்கு என்ற மற்ற மொழிகளிலும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணணும், மன்னிக்கணும். அந்த காலத்தின் கட்டாயம்தான். ஃப்ரான்ஸில் வந்து மக்கள் திரும்ப எம்ஜிஆர் அவர்களுடைய பேரவை, அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாக்க தலைமை தாங்க என்னை அழைத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நான் நம்ம மக்கள் திரும்பவோட ரசிகனாக நான் வந்து இதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி 8 மணிக்கு அங்கே ரிப்போர்ட்டிங் டைம் ஏர்போர்ட்டில், அதுக்கு தான் ரஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின். அண்ட் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் நல்வாழ்த்துக்கள் எங்கள் கூட இருக்க வேண்டும். இந்த படம் நல்லா வரணும்னு நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும். ரேகா மேம் அண்ட் தலைவாசல் விஜய் சாரும் சரி, மீண்டும் ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் திரும்ப இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் வந்து பூமிக்காக தயார் பண்ணியிருப்பாங்க, இதில் எனக்கு தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் டன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. பரிவு சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திகட்ட திகட்டத்தான் வாழ வேண்டும். டைரக்டர் கொடிவடியன் அவர்கள், சீனியர் ஆர்டிஸ்ட் வடிவுக்கரசி மேடம், ஹேண்ட்ஸம் ஹீரோ இப்போ தான் கிளம்பி போனார், ரேகாஜி, படத்தில் வந்து எனக்கு மகனாக நடித்த கிரீஷ், விக்னேஷ், ராகுல் அண்ட் டாக்டர் பிரியா அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் யாரும் வரல இன்றைக்கி, பட் எல்லாருக்குமே என்னோடய மாலை வணக்கம். பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, ப்ரெஸ் நண்பர் எல்லாருக்குமே என்னோடய வணக்கங்க. இந்த படத்தை பற்றி கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு வடிவுகரசி மேடம் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு நான் கொடுக்கணும். நான் ஃபீல்டுக்கு வந்து இப்போது 38 வருஷம் ஆகுதுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 350-400 படம் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி கஷ்டப்பட்ட படம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப அன்போடு கஷ்டப்பட்டது படம் இந்த படம் தான். ஸோ அடுத்த படம் டெஃபினட்டாக நான் வந்து அவர் கூட பண்ணுவேன், வடிவடின்னு கூட பண்ணுவேன். பட் எக்ரிமெண்ட் கண்டிப்பாக ஒன்று போடுவேங்க. அந்த எக்ரிமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பிரேக் டைம்ன்றது ரொம்ப நிச்சயமாக அது போட்டாகணும். சுடுகாட்டில் வந்து பகல் ஷூட்டிங் ஓகே, நைட் ஷூட்டிங் இல்லைன்னு போடுவேன். அப்புறம் கடலில் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எக்ரிமெண்ட்லாம் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் பண்ணிவிடுவார் ஈஸியாக, நாங்கள் தான் பண்ண முடியாது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா அவர் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டு, நீங்கள் சாங்ஸ் பார்த்தீங்க, சில சீன்ஸ் கூட பார்த்தீங்க, ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு என்ன தேவை இருக்கோ, என்னெல்லாம் பண்ணணுமோ, என்ன வேணுமோ, அது எல்லாமே வந்து அவங்க கொடுத்து, அண்டு இந்த செக்ஸ் எல்லாம் கூட வந்தாச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஷூட்டிங் முன்னாலே வந்துடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். வெரி குட் ப்ரொடியூசர்ஸுங்க. ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி செட்டுக்கு வந்ததே ரொம்ப குறவை, சாயந்தரம் மத்தியானம் அப்படி வந்துட்டு போவாங்க. எல்லாமே வந்து டைரக்டரை நம்பி அந்த படத்தை வந்து
அவங்க பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து இந்த சின்சியர்ன்ற வேர்டுக்கு வந்து இவர் தான் நினைக்கிறேன். அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ சாப்பிட்றாரு எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பக்கம் வந்து வேறு அரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது ஷார்ட்டை வைக்கிறது, அதே நேரத்தில் வந்து சீனை சொல்கிறது, அவரோட டிபார்ட்மெண்ட் டோட்டலாக அவரோட டிபார்ட்மெண்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளோ சின்சியராக இருந்தாரோ அவ்வளோ சின்சியராக அவர் டிபார்ட்மெண்ட் கூட ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்றது பேசுறது, இந்த டிலே நடக்கும்போதெல்லாம் வந்து எங்களை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது சொல்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணதுனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. அண்ட் பெரிய அசெட் வந்து கேமராமேன் சீனு சார், இவர் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காரோ அதே ஸ்பீடில் அவர். அண்டு எக்யூப்மெண்ட் அவங்க வந்து கேட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்தாங்க, ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பார்த்தீங்க, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து ஃபோனில் வந்து எனக்கு ஹைதராபாத்தில் ஃபோனில் வந்து எனக்கு கரே சொன்னார். இந்த ஃபஸ்ட்டு வர நான் பிரேக் டைமில் தான் இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நான் கேட்டுட்ருந்தேன். சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. எஸ்பெஷலி வந்து டோட்டல் ஓவரால் படம், என் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஓவரால் படம் வந்து பிடிச்சிது. எங்கேயுமே போர் இல்லை. படம் வந்து சொல்லும்போதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நரேஷனில் எங்கேயுமே வந்து இந்த எங்கேயோ ஆல்ரெடி வந்திருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, ட்ராஜடி இருக்குது, மியூசிக் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து அந்த போகீஸ் ட்ரெயினில் இருக்கிற போகீஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன்லேயே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டிவிஷன் எப்படி என்னெல்லாம் கேமரா யூஸ் பண்ணுறேன், இந்தந்த ஷார்ட்டுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். வெரி இம்ப்ரெசிவ் ஸ்டோரி. சரி, கதை நல்லதான்னு சொன்னார். சரி நேரில் போய் எப்படி இருப்பாப்புன்னு சொல்லி ஹாய், நான் சென்னை வந்திருக்கும் போது நேரில் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸை பற்றி அவர் சொன்னார். ஸோ எப்படிலாம் அவர் வந்து என்னை வந்து காட்டணும்னு நினைக்கிறாரு, ஒரு விக்கு மேக்கப்பு அதெல்லாம் பற்றிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி நடிக்கணும் அதை கூட வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வேணும், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வேணும்னு சொல்லி கூட சொன்னார். ஸோ ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. சிவாஜி படத்துக்கு அப்புறம் என் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓவரால் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து வர வச்சு பண்ணது வந்து அந்த டைரக்டர் வடிவேலன் சார், அவரோட நன்றியை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி படங்கள்லாம் வராது, கேரக்டரும் வராது. ஸோ நான் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக ஒரு நடிகராக நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பேர் வரும் நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி அதில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், அதாவது சீனு சீனுக்கு வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகும். சில சீனில் அழுவேன், சிரிப்பேன், கோவம் எல்லாமே வரும். இந்த மாதிரி ஓவரால் வந்து பண்ணலை. அதுக்காக வந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் ஈவன் டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு அப்பப்போ வந்து டைலாக் வந்து சொல்லி கொடுத்து பண்ணது. அண்டு அந்த டென்ஷனில் வந்து அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை கேப்சர் பண்ண கொரியோகிராஃபருக்கும் அண்ட் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கோ ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அண்டு மியூசிக் டைரக்டர் ஜான் பீட்டர், பியூட்டிஃபுல் மூணு சாங் இருக்குது. அந்த மூணு சாங் வந்து வெரைட்டியாக கொடுத்த ஒரு மெலடி, ஒரு கோஸ்ட் சாங் அண்டு இன்னொரு சிச்சுவேஷன் சாங் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், மாஸ் கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக இது வந்து டப்பிங்கில், தெலுங்கு டப்பிங், அதர் லாங்குவேஜில் கூட நல்லா ரன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், டெஃபினட்டாக வரும். என்ன ஒன்றுனா, இந்த படம் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உலகத்தில் நான் எல்லா ஏரியாவுக்கு போனேன், எல்லா இடத்துக்கும் போனேன். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு சவுகார்பேட் ஏரியாவுக்கு நான் போகிறது மட்டும் கொஞ்சம் டவுட்டுங்க, அது மட்டும் அது இப்போவே சொல்கிறேன். ஆனால் நான் வந்து எதுவுமே இல்லைங்க, டைரக்டர் வடிவடியான் சார் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணேன். அவர் என்ன டைலாக் சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் சொன்னேன். என்னை யாரும் வந்து தப்பாக நினைக்கூடாதுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின், ஹாவ் அ நைஸ் டைம், பாய். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும், உங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நன்றி. எனக்கு வந்து டைரக்டரை பற்றி கம்ப்ளைண்ட் கிடையாது, அப்ரிசியேஷன்ஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட் அப்புறம் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். பட் ஐ டிட் ஒன்லி கெஸ்ட் ரோல், த பட் பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன சீன்ஸ் தான் படம் வந்து. கதை சொல்ல வரும்போது சாஜி கைலாஸ்ட் ஒரு டைரக்டர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு ஒன்று. ஆல்ரெடி நாங்கள் வந்து அண்ணாமலையில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நானும் சுமன் சாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ சுமன் சார் பேரா இல்லை, அப்புறம் யாருடைய பேர், தலைவாசல் சார் விஜயோட பெயர், அவர் யார் ஹீரோ, விஜயகா ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் கூட ஏற்கனவே ரோஜா கூட்டம் பண்ணியிருக்கோம். என்ன ரோல்ன்னு போது, ரோல் வெரி ஸ்மால் ரோல் தான், மதர் ரோல், ஃபாதர் மதர் ரோல் தான். அவர் ரெண்டு சன்னா டூயல் கேரக்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ அந்த கேரக்ட் பண்ணோன்னு அப்போது எனக்கு வடிவம்மா ஓ கிரேட் லெஜெண்ட், அவங்க கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக கூட நடிக்கிற மாதிரி தான் அவங்க கூட இல்லை. நான் கேட்பேன் அவங்கள்ட்ட எப்படியோ என்னமோ ஒரு மேஜிக் வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படி அந்த கேரக்டரில் அப்படி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் பக்காவாக பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் மம்மின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வந்துட்டு இல்லை அது அப்படி தன்னால் வந்துருமா ஆட்டோமேட்டிக்னு. அவங்கக்கிட்ட ஒரு சேலஞ்சிங் கேரக்டர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அவங்களோட. பட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். பட் இதில் ஒரு ரொம்ப கெஸ்ட் ரோலாக பண்ணியிருந்தாலும் டேரக்டர் என்னையும் தலைவாசல் விஜயும் லாஸ்ட்டாக கிளைமாக்ஸில் சாகிற மாதிரி ஒரு ஷார்ட்டில் எடுக்கணும், ஆக்சிடெண்ட் ஆகி சாகணும். நான் கேட்டுகிட்டே இருக்கேன் கனல் கண்ணன் மாஸ்டர்கிட்ட, யார் வருவாங்க டூப் வருதா பாடி கொண்டு வரல இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கேன். வந்துடும் வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தா யாருமே வரவே இல்லை. நீங்கள் ரூம்குள்ளே போய் மேடம் ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. என்னது ஜாக்கெட் போட்டுக்கணுமா? ஆமாம், சாரிக்குள்ளே ஒரு ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு வந்துடுங்க, நாங்கள் வந்து ரோப் போட்டு உங்களை தான் இழுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு சார். கொஞ்சம் ஹீரோயினாக இருக்கும்போதே நாங்கள் வந்து குணா படத்துலேருந்து இறங்கியிருக்கோம், அப்புறம் புன்னகை மண்ணில் மேலேருந்து கீழே குதிச்சிருக்கோம், அப்போல்லாம் ஓகே. பட் இப்போ எப்படி சார் அது, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இப்போ போய் ரோப் போட்டு இழுக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தான், பத்து நிமிஷம் தான் நான் அன்றைக்கி ஹாஃப் டேக்கு மேலே ஐயோ நான் என்னோட உயிர் போய் உயிர் வந்ததுங்க. என்னோட இப்போ அடிப்பட்டு தலைவாசல் விஜய் சார் வந்து அப்படியே பிளாங்க் ஆகிட்டார். நான் நினச்சேன் இன்னைக்கு ஒருத்தனை கொண்டுட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அவர் அடித்து அந்த என் கையில் ஒரு கோயிலில் முடிச்சுட்டு வரும்போது இந்த வில்லன் குரூப் வந்து எங்களை கில் பண்ணோம். ஸோ அதில் வந்து அடித்து செத்தோன்னா அவருக்கு என்னோடய ஹிப் அடிபட்டு அப்படியே மேலேருந்து வந்து விழுகும்போது அவர் அப்படியே ஃபுல்லாக கீழே விழுந்து அவளோட பேங்க் இந்த ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அவுட்டுன்னு நினச்சிட்டேன். எனக்கு கை கால்லாம் உதறி போயிடுச்சு. சார் என்னாச்சு சார் என்னாச்சு, கூடுங்க எழுப்புங்க எழுப்புங்க. அதெல்லாம் ஓகே ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு அவருக்கு 3 மந்த்ஸ் அவருக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி எங்களை போட்டு பயங்கரமாக பெண்டு கழட்டிட்டாங்க அந்த 1 டே. சார் ஐ வாண்ட் டு தேங்க்யூ, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணியிருக்கேன். பட் எல்லா படத்துக்குமே நான் சின்ன ரோல்ஸ் பண்ணாலும் ஐ வாண்ட் டு சப்போர்ட் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே. ப்ரெஸ் பீப்புள் இப்போ வந்து இந்த இடைக்கா நம்ம நிறைய நாள் பார்க்குறோம் இப்போ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் ஹீரோயினாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருப்போம். இப்போ எல்லா ப்ரெஸ் பீப்புளும் இருக்கீங்க, முந்தானியத்துலேருந்து உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ஹீரோயினாக இருக்கும்போது இவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இவ்வளோ மீடியாஸ் இல்லை, இவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை எங்களுக்கு. ஆனால் இப்போ இருக்க ஹீரோயின்ஸை இவ்வளோ அழகாக எடுக்கிறீங்க. நான் சொல்லுவேன் சார் என்ன சார் ஹீரோயின்க்கு மட்டும் ஒரு நெட் போடுறீங்க அப்படின்னு. ராமச்சந்திரன் சார் நல்லா எடுத்தார். ஆனால் தேங்க்யூ வெரி மச், நல்லா இருந்தது. ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். சின்ன கேரக்டர்னாலும் ரவி சார் அடிக்கடி சொல்லுவார், கதை இப்படி இருந்தால் என்னமா நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ரவி சார், மௌனம் ரவி சார். பட் அதனால் நான் சின்ன ரோலாக இருந்தாலும் பெஸ்ட் ரோலாக இருக்கனாலும் ஆக்ட் பண்ணேன். ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வந்தா ஒரு நாள் உட்காந்துட்ருக்காரு, நான் சொன்னேன் அந்த ஆள் என்ன துருத்து துருத்து பார்த்துட்டே இருக்காரு யார் அவர் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர், யாருமே இன்ட்ரோ கொடுக்குறதே இல்லை இப்போல்லாம். அந்த அளவுக்கு அவர் சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டு சைலண்ட்டாக போயிட்டாரு. பட் அதுக்கப்புறமா நான் நினச்சேன் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் எப்படி இருந்தாலும், போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தா தெலுங்குல எடுக்கிறாங்க, ஹிந்தியில் டப் பண்ணிட்டுருக்காங்க, தமிழில் போயிட்டுருக்கு, இன்னும் மலையாளத்தில் கூட வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். இந்த 3 பேமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, தமிழுக்கு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ப்ரொடியூசர் சார் யூ ஷுட் ப்ராமிஸ் மீ. ஓகே, படம் சூப்பர் டுபர்ட் ஹிட் ஆகும், நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேரக்டர்கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சேன், எப்படி இருந்தாலும் வடிவம்மா வந்து நல்லா கேரக்ட் பண்ணி எல்லாரையும் ஓவர்லாப் பண்ணிடுவாங்க. ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப சூப்பர் கேரக்டர், லக்ஷ்மி ராய் சொல்லவே வேண்டாம், ஷீஸ் அ வெரி டெடிக்கேட்டட் லேடி கேர்ள். சாரி, மேக்கப்லேயும் சரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறதுலையும் சரி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மேக்கப்ஸ் எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டது தான், நான் கூட பார்த்தேன் அவங்கள. ஷி காட் அ வெரி பியூட்டிஃபுல் டேலண்ட், நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, மேக்கப் அவங்களே பண்ணாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், இந்த காலத்தில் இப்படி டெடிக்கேஷனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த காமெடியன்ஸ் இதெல்லாம் சீன் சொல்லிகிட்டே இருப்பார் டேரக்டர். அப்போ நான் சொல்லுவேன் சார் சார் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை இருக்குது சார், என்னையும் சாகடிச்ச பிறகு பேயாக வந்துடுறேன்னு, நல்ல பேயாக நான் வரேன் சார், என்னை கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க சார், காசு இல்லாமல் கூட நான் நடிச்சு தரேன் சார், எனக்கு பேயாக கூப்பிடுங்க. நான் இல்லை இல்லை அடுத்த வாட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டார், என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். சவுகார்பேட்டை இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்களை எழுதியிருக்கேன், ரொம்ப பிரமாதமான பாடல்கள்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் காஞ்சனா படத்தில் வந்து கொடியவனின் உயிரை எடுக்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பாடல் எழுதுனேன். அதே போல் காஞ்சனா 2 படத்துலேயும் சண்டிமுனி சடாமுனின்னு பேயெல்லாம் வந்து ஆக்ரோஷமாக ஆடுற மாதிரி இதுலேயும் அப்படி ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டு சொன்னார் நம்ம வடிவுடையானவர்கள், என்னென்னா பேய்க்கும் பேய்க்கும் லவ்வுங்க அப்படின்னாரு. காதல் வந்து ரெண்டு, அதாவது பேய்த்தனமான காதல்களை பற்றி நாம் பாடல் எழுதியிருக்கிறோம், ஆனால் பேய்கள் காதலிப்பதை பற்றி பாடல் நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான சவாலான சூழலாக இருந்தது. ஆவி உலகத்தில் இருக்கிற ரெண்டு ஆத்மாக்களினுடைய காதலாக அந்த பாடல் வந்திருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக இந்த படத்தில் சொல்லணும்னா நண்பர் ஜான் பீட்டர் அவர்களை பற்றி சொல்லணும், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். ஏறக்குறைய அவர் வந்து இப்போ இளம் இசையமைப்பாளர்களில் மிக அதிகமான படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறவர் என்று நான் அவரை நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 4-5 படங்களுக்கு அவருக்கே நான் பாடல் எழுதிட்டுருக்கேன், பரபரப்பாக இசையமைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வடிவுடையான் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருக்கும் நான் ஏற்கனவே படங்கள் எழுதியிருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஒரு வேகமான ஆள், வரும்போது ஜி நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம் ஜி அப்படி பண்ண போகிறோம் ஜின்னு அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும், வேகமாக தான் இருக்கும். நிச்சயமாக பேய் படத்துக்கு மிக பொருத்தமான ஆள் அவர் அப்படிங்கிறத அவரை பார்த்தாலே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நான் எழுதியிருக்கேன், நண்பன் படத்தில் என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தான் பாடலில் அவர் நடித்திருக்கிறார். நிறைய இந்த ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனாக இந்த படம் வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த சவுகார்பேட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, ஏன்னா இன்றைக்கி வந்து படங்களுக்கு சாமிக்கு பூஜை போட்டு படங்கள் ஆரம்பித்தாலும் கூட படங்களை காப்பாற்றி கொண்டு இருப்பவை பேய்களாகத்தான் இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த படமும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேய்த்தனமான வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சவுகார்பேட்டை படத்திற்கு இசையமைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு வடிவுடையான், இயக்குனர் திரு வடிவுடையான் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னாடி கண்ணியும் காலையும் செம்மக்காதல் என்ற படத்துக்கு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்தது. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கும் அவர் என்னை கமிட் பண்ணி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பாடல்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த இப்போதைய காலகட்டங்களில் வந்து பாடல்களை நம்ம எவ்வளோ தான் நல்லா பண்ணாலும் அதை வந்து நல்லா செலவு பண்ணி பிக்சரைஸ் பண்ணால் தான் ஆடியன்ஸ் மத்தியில் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த வகையில் தாராளமாக செலவழித்து இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரித்த ப்ரொடியூசர்ஸ் திரு ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் திரு ஜோன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சவுகார்பேட்டை அப்படின்னாலே வந்து ஒரு பணம் கொடுக்கும் ஏரியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமான சில பெயர்கள் தான் இந்த படத்தை தூக்கி பிடிக்குது. அதாவது ஸ்ரீ, லக்ஷ்மி, வடிவு, மேக்ஸ் போன்ற ப்ளஸ்ஸான ஒரு வார்த்தைகள் இந்த படத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் மாபெரும் வெற்றி அடையும். இங்கே வந்து எங்களை எல்லாம் ஊக்கித்து கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஹீரோ திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் திரு ராய் லக்ஷ்மி அவர்களுக்கும், பாடலாசிரியர்கள் திரு நாமுத்துக்குமார் அவர்கள் இல்லை, ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி விவேகா சார், கவிஞர் திரு சொர்க்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சரி, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் தயாரிச்சிருக்கிறது 3வது படம். ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்குமே தெரியும், மைனா, 2வது சாட்டை, மொசகுட்டி, 4வது. நாங்கள் வந்து ஒரு அவார்ட் படமாகவே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இருந்தோம். கமர்ஷியல் படத்துக்கு நாங்கள் வரல, ஃபஸ்ட் டைம் தான் கமர்ஷியல், 100% கமர்ஷியல் படம் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பூஜை போட்ட உடனே எனக்கு வேர்ல்டில் அத்தனை பிஸ்னஸுமே ஓப்பனிங்கில் எல்லா பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு கமர்ஷியலான எதுக்கு காரணம் அப்படின்னா அவருடைய கமர்ஷியல் போஸ்டர்ஸ் தான் எங்களை. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுவரை கதையை அவர் சொல்லவே இல்லை. வடிவுடையான் டெய்லி வருவார், ஒரு ஒரு லைன் ஒர்க் ஒன் ஒரு லைன் சொல்லுவார், ஒரு லைன் சொல்லிட்டு போவார். என்ன இப்படியே சொல்லியே கதை சொல்லு சார், ஓகே சார் கதை சொல்லியா சார், வாங்க சார் ஷூட்டிங் போகலாம். ஆனால் அவ்வளோ திறமையான அவர், யார் யார் எந்த நடிகர்கள் வேணும் அவர் முடிவு பண்ணியிருந்தாரோ அந்த நடிகர்களை விடாமுயற்சியுடன் அவர் ஃபிக்ஸ் பண்ணார். நான் இவங்கள ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னார். அதேமாரி விடாமுயற்சியில் ஃபிக்ஸ் பண்ணார், இந்த கதைக்கு இவங்க தான் தேவை அப்படின்னா. ஃபஸ்ட்டு சொன்னேன் சார், ஸ்ரீகாந்த் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாப்ல அப்படின்னு நான் கூட யோசித்தேன். இல்லை சார், அவரை மாற்றி காமிக்கிறேன். அதனால் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக ஒவ்வொரு யார் அவர் மைண்டில் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே கண்டு கொடுத்துருக்காரு. நான் இது வரைக்கும் எல்லா ப்ரொடக்ஷன் நான் தான் ப்ரொடக்ஷன் பார்ப்பேன், 3 படமும். இது நான் ஷூட்டிங் பக்கமே போகல, வர போயிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே அவரே சொன்னார், நானே பார்த்துறேன் அப்படின்னார். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையில் நானும் விட்டேன். மற்ற படத்துலாம் நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பேன், இந்த படத்து ஷூட்டிங் பக்கமே போகல, எல்லாத்தையுமே டைரக்டரே பார்த்துக்கிட்டாரு. இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுடைய, எனக்கு உறுதுணையாக வந்து என்னுடைய பார்ட்னர் ஜோன்ஸ் அவர்கள் இந்த படம் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன லாஸ்ட்டில் ஒரு படம் கொஞ்சம் பிரேக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிக்கிறனா
யோசனை பண்ணிகிட்டே இருந்தபோது அவர் பஸ் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு டேரக்டரும் என்னுடைய பார்ட்னரும் வாங்க அடுத்த படத்துக்கு போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தார். இந்த படம் வந்து எங்களுக்கு பெரிய மாபெரும் வெற்றியை கொடுத்துருச்சு. கமர்ஷியல் 100% வந்து பெரிய வாங்கினவங்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய ஒரு இதாக இருக்கும். அதுமாரி எங்களுடைய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னுடைய கூடவே இருந்த எங்களுடைய மௌன ரவி பிஆர்ஓ. என்னுடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் இருக்குது. எனக்கு படம் எடுக்க முன்னாடியிலேருந்து பழக்கம் இருந்தாலும் இன்றைய வரைக்கும் எங்கள் கூட இருந்து இந்த படத்துக்கு நல்ல ப்ளஸ் எங்களுக்கு ஏற்பாடு கொடுத்தப்போ பிஆர்ஓ மூலயமா ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அது முக்கியமாக எனக்கு இந்த படத்தை வந்து எந்த டேரக்டருமே ஒரு படம் வெற்றி வேணாலும் அடுத்த அந்த கம்பெனியில் பண்ண மாட்டாங்க. ஆனால் வடிவு டான்ஸாக இந்த கம்பெனிக்கு நான் இன்னும் ரெண்டு படம் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே பற்றி எல்லா டேரக்டருமே ஜெயிச்சோன்னா ஒரு கம்பெனி அப்படி மேலே பார்ப்பாங்க. ஏன்னா சினிமாவில் இப்போ யாருமே திரும்பி பார்க்குறதே கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி நிறைய பேர் தூக்கி விட்டுருக்கு. அது சினிமாவில் எப்போவுமே ஒரு நன்றி இருந்தால் தான் வந்து இருக்கும். முன்னாடி இருந்துச்சு எல்லாத்தையும், இன்றைக்கி நன்றி யார்ட்டையுமே கிடையாது. நம்ம ஏணி விட்ட ஏணியை யாருக்குமே தெரியாது. அப்படியே வெட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அது இருந்தனா அது எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் நஷ்டம் இல்லையா, வேற யாருக்கும் நஷ்டம். நான் என்னையும் அவர் என்னைய நிறைய பேர் வெட்டி வச்சா கூட அடுத்து தூக்கி விட பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வந்து நன்றி எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கணும். சினிமாவில் சினிமாவில் மறைஞ்சிருச்சு இப்போதைக்கு. இன்னைக்கு சினிமாவில் நன்றின்றதே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லோரும் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஹலோ, இங்கு வந்திருக்க அனைவருக்கும் அனைவரும் எங்களுடைய இந்த ட்ரைலர் மற்றும் ஆடியோ ரிலீஸாக வந்திருக்கீங்க. இதோட மேடையில் பேசுகிற பழக்கம் இல்லை. ஏதோ இங்கே வந்து நடிகர்லாம் சொன்னாங்க, இங்கே இன்னைக்கு இந்த ஷூட்டிங் போனாலே எல்லாரும் வந்து ப்ரொடியூசர் யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ப்ரொடியூசர் வரலன்னு சொன்ன காரணம் என்னென்னா, எங்கள் டேரக்டர் எல்லாரையும் போய் நல்லா வேலை வாங்குவார். சரி, எப்படியும் வேலை வாங்குறாங்க, எல்லாம் எப்படியும் ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. நாங்கள் அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போனால் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க, எனக்கும் ப்ரொடியூசர் கூட இருக்க பார்ட்னருக்கும். இதுக்கு பயந்து நாங்கள் அந்த மாதிரி லொக்கேஷன் போக போகிறதில்ல. போனாலும் தலையை காட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். இதுதான் அதில் அதில் உண்மை. அது மற்றும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மேடையில் வீடிருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் சேர பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ணலை, பட் இருந்தாலும் வந்து நிறைய கேள்விப்பட்டேன். முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்ததுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு தான் நம்ம கைதட்டணும். ஸோ ஏன்னா எல்லாராலையும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம் கொடுக்க முடியாது. அவங்க அந்த இடத்துக்கு போகாமையே டேரக்டர்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா டேரக்டர் எப்படிப்பட்ட, அதாவது ஒரு நடிகர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் கிடைக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். நம்ம வெளியில் வந்து கஷ்டப்பட்டாலும் என்ன சொன்னாலும் இப்படி ஒரு வேலை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கக்கிட்ட இருக்க திறமையை வெளிப்படுத்தி ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது 100% சில்வர் ஜூப்ளி லெவலுக்கு போகும் சார், கண்டிப்பாக சார், அதில் டவுட்டே கிடையாது சார். ஏன்னா அப்படி ஒரு பிரம்மா டீசர் பார்க்கும்போதே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும். இதில் நடித்திருக்கும் எல்லாருமே ஜாம்பவான்கள் தான். இங்கே உட்காந்து இவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வயசும் இல்லை அருகதையும் இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு நடிகனா இவங்களோட இந்த சின்ன ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து கணிக்க முடியுது. ஸோ இதையும் தாண்டி டைரக்டர் சொன்னார், எவ்வளோ விஐபிஸ் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் நான் வந்து பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டுருக்கேன், அவங்க மூலியமாக தான் வந்து இது வந்து ஒரு வெற்றி படமாக கொண்டு போக முடியும்னு. இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே வந்து பத்திரிகை நண்பர்கள் தான். பத்திரிகை நண்பர்கள் எந்த அளவுக்கு இதை பிரம்மாண்டமாக எழுதுகிறாங்களோ இன்றைக்கி இருக்கிறத அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் தான். கண்டிப்பாக இந்த இன்றைக்கி பார்த்ததை வந்து இவங்க பிரம்மாண்டமாக எழுதுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த டீமில் நடித்த எல்லாமே டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் எனக்கும் இந்த பேனருக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் சொல்லிக்கிறேன். டைரக்டரை வந்து ஐயாவை இன்னைக்கு இந்த வாட்டி என்னால் திட்ட முடியாது, ஏன்னா நான் இன்னும் அவர் பற்றி அவர் கூட எந்த ஒர்க்கும் பண்ணலை. அடுத்த இதுக்கு அடுத்தது சவுகார்பேட்டைக்கு அப்புறம் பொம்மின்னு ஒரு படம் பண்ணுறாங்க, சொல்லல சார் சொல்லலாம். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். அந்த விதத்தில்
இதுதான் ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், மேடை ஏற்றி விட்டு பேச சொல்கிறேன், என்ன பேசுகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 2010 நானே என்னூல் இல்லைன்னு ஒரு படம் எங்கள் அம்மா டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதில் நான் ஹீரோவாக நடித்தேன். அதில் வந்து ரேகா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க படத்தில். அவங்க எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பேய் படத்தில் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அம்மா பண்ணியிருப்பாங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இந்த கோடம்பாக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எனக்கு அவங்க பொண்ணாக நடிச்சிருக்காங்க, நான் அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன் படத்தில். அதனால தான் 5 வருஷமாக நான் படமே பண்ணாமல் அடுத்தது மியூசிக் டைரக்டர் வந்துட்டேன். இது எங்கள் அம்மா பண்ண ஒரு பெரிய ஒரு சூப்பரான விஷயம். ரோபோன்னு ஒரு படம் வந்து இல்லை, அப்போ தான் என் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஓகே சார், டைரக்டர் ஐயா பற்றி எதுவும் பேச முடியாது. ப்ரொடியூசர் சார் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேங்க. யாரும் அவரை பற்றி எதுவும் சொல்லலாம், ஆனால் எனக்கு அவர் கூட ஒரு தொடர்பு இருக்குது. ரவி சார் வந்து அந்த காம்பவுண்டில் கூப்பிட்டு போனார். அங்கே செகண்ட் ஃப்ளோரில் சார், நம்மளது செகண்ட் ஃப்ளோர் தான் ஆஃபீஸ், ஃபோர்த்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே நான் வந்துட்டு போனேன், ஒரு ஒரு 5 நாள் முன்னாடி வந்துட்டு போனேன். வந்துட்டு போய் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லை. உப்மா கம்பெனி என்னென்ன பேரை நான் சொல்ல விரும்பலை. சரி, இங்கே வந்தோடனே பயந்துட்டேன். அதே காம்பவுண்டு என்னடா என்னடான்னு மேலே போய் அப்படியே பார்த்தா ஷாலாம் பிக்சர்ஸ் மைனா போர்டெலாம் போட்டுருந்துச்சு. ஒரே பயம், என்னடா என்னடா நடக்க போகுது. உள்ளே வந்துட்டு டைரக்டர் சார், ப்ரொடியூசர் எல்லாருமே பாட்டை கேட்டுட்டு நல்லா இருக்கு, அடுத்தது ஒரு வாய்ப்பு தரலாம், என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து 2 நாளுக்கு ரவி சார் சொன்னார், அக்ரிமெண்ட்லாம் நடந்துருச்சு, இனி நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கூட டச்சில் இருக்கணும், டைரக்டர் கூட டச்சில் இருக்கணும். டைரக்டர் சார் இந்த ரிலீஸில் பிஸியாக இருந்தார். ஆனால் அப்போனா 2 நாள் கழித்து பேரை சொல்லலை, அடித்தேன். சார் வணக்கம் சார், நான் அம்ரீஷ் பேசுகிறேன். யாரு சார்? வணக்கம் சார், நான் அம்ரீஷ் பேசுகிறேன் சார். என்ன அது, யார் சொல்லு? என்ன அம்ரீஷ் சார்? உங்கள் அம்ரீஷ் சார் 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தேன், நிறைய பேரை பார்க்குறேன்ப்பா. யார்ப்பா சொல்லு? உங்கள் படம் மியூசிக் டைரக்டர் சார். அந்த படம் மியூசிக். சரிப்பா சரிப்பா சரிப்பா, அதோப்பா கூப்பிட்றேன்ப்பா. அப்புறம் கூப்பிடல, இப்போ தான் ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நான் வண்டி ஜாம் ஆயிடுச்சுங்க, படத்தை பற்றி எதுவும் எனக்கு பேச முடியாது, அதனால நான் காமனாக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக ரவி அங்கிள் கூப்பிட்டாரு. உன்னை நான் எதுக்கு 1 மணிக்கெலாம் ஃபங்க்ஷன் சொன்னேன்னா, அப்போ தான் நீ 5-6 மணிக்கெலாம் வருவேன் அப்போலேருந்தே சொல்லிட்டுருக்கார். 5-6 இப்படி ஆச்சு. இவர் ஸ்ரீகாந்த் சார் வந்து அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு. சரி, அட்லீஸ்ட் லக்ஷ்மீராக இருக்கும், அதையாச்சும் பார்த்து ஓரமாக ரசிட்டு போகலன்னு நினச்சேன். அது எனக்கு என்னமோ தெரில, ஹீரோயின் ராசி இல்லை எப்பவுமே. என் படத்தில் 5 ஹீரோயின் கூடயும் எனக்கு டியூட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, தனித்தனியாக நடித்தோம். ஆனால் ரொம்ப சந்தோஷம். அம்மா டைரக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாரும் இப்போ எப்படி ஆகுதுன்னா, ஹீரோ மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு புதுசாக ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஆகுமேனு முதல் ரோல்லேருந்து பேக் ரோலில் ஒதுங்கி ஒளிஞ்சி உக்காந்து நம்ம வேணால் கூப்பிட மாட்டாங்கன்னா கரெக்டாக கோர்த்து விட்டாங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொம்மின்னு ஒரு பெரிய படம் கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேய் படம் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய பேயோட. அதுவும் சார் தான் எனக்கு வந்து அது அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாப்புல. மொட்டை சிவா கெட்ட சிவான்னு லாரன் சார் படம் அடுத்தது பொம்மிக்கு அப்புறம் பண்ணுறேன். அது ஒரு விகமான பேய். இப்போ இந்த சவுகார்பேட்டை நான் ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்கும் போது நினச்சேன் இது ஒரு சேட்டு பேய் போல் இருக்குது, எல்லாம் வெள்ளியாக இருக்காங்களே, அதனால் அப்படி 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 நினச்சேன். அப்போ அதை மாதிரி ஒரு கலரே இல்லை. இது இது என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியல. அட்லீஸ்ட் காஞ்சனா இதெல்லாம் ஒரு ஜானர் சொல்லலாம், இது சவுகார்பேட்டை டைட்டில் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கலரை கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி ராயை நான் இந்த மாதிரி ஒரு உடையில் பார்த்ததே இல்லை. ரொம்ப அம்சமாக அழகாக சாரி கட்டி ரொம்ப கிளாமர் காட்டாமல், இது ஒரு மாதிரியான கிளாமர். ரேகா அம்மா சொன்னாங்க, நாங்கள் நடித்த காலத்தில் ப்ரெஸ்ஸுங்க இப்படி தூக்கி எழுதி உயர்த்தி எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க போடுற இப்போ போடுற உடைகள் இப்போ பண்ணுற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்போ வந்து முகம் நடித்தது, இப்போ உங்களுக்கு தெரியும் அதுதான் இப்போ வந்து ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். பத்திரிக்கை நண்பர்கள் எழுதுறது தான் எழுத போகிறீங்க, என்ன சொன்னாலும் உண்மையை தான் எழுதுவீங்க, நல்லா தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது. டைரக்டர் சாரை பற்றி நான் இப்போ அட்வான்ஸாக எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஃபோனே எடுக்கிறது இல்லை. அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறேன் சொல்லுங்கள்.
அடுத்த ஃபங்க்ஷனில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளிப்பீங்க, அப்போ கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாரையும் முன்னாடி பார்க்க முடியல, நான் பின்னாடி பேக் வியூலேருந்து இருக்கேன். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டது. பாப்பா நல்லா ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யாரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க, இந்த தொகுப்பாளர் ஹீரோயினா நடிக்கலாம் உண்மையில் அவங்களுக்கு ஒரு, ஏன்னா நிறைய தொகுப்பாளர்கள்லாம் பார்த்தா நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வில் சிஸ், ஆனால் தமிழ் அழகாக தமிழில் பேசக்கூடியதால் அவங்கள வாழ்த்துறேன். ஆனால் அதே சமயத்தில் அவங்க மேலே கோபமும் இருக்குது, விட்டா பெரிய பேச்சலாக அவங்க பொழுது எங்கே போல போய் சிக்கலாயிரும் பொழுது அவ்வளவு. அதை ஒன்றும் சொல்ல போகிறேன், யார் மேக்ஸ் போட்டாலும் அது தப்பாக போயிடும், ஆனால் ஜான் மேக்ஸ் போட்டால் அது எப்பயுமே தப்பாகாது. இதோட முடிச்சுக்கிறேன், நன்றி வணக்கம்னு சொல்லி நினைக்காதீங்க, இன்னும் ஒரு நிமிஷம் பேசுவேன். பாருங்க பேர் பாருங்க, பீட்ரு, ஜான் பீட்ரு, அவர்கிட்ட தான் இருக்கு ஏகப்பட்ட மேட்ரு. அடிச்சு பட்டையை கழிப்பிருக்கிறார் சவுகார்பேட்ட சேட்டு, நான் தான் எழுதினேன். வீட்டை நல்லா பூட்டு 12 மணி லேட்டு, இது பேய் வர்ற ரூட். ரொம்ப சிரிக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் சிரிக்கிறாங்க, யாருன்னு தெரியல, பரவாயில்ல, அவங்களுக்கு நன்றிங்க. அந்த பாட்டு எழுதுறது ஒரு கதை, நான் காலேஜ் வாத்தியார் நந்தன காலேஜ் தமிழ் பேராசிரியர், ஒரு ஃபோன் பண்ணாரு கானா விஜி, உங்களை ஜான் சார் பார்க்கலாம்னு சொன்னார். ஜான் சார் தான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன், ரொம்ப ஒரு ஜான் பிள்ளை, அவர் இதயம் வந்து ஒரு வான் வானம் மாதிரி நல்ல ஒரு மனுஷன். போய் பார்த்தேன், தம்பி இதான் சிச்சுவேஷன் சொன்னாங்க, நீங்கள் வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கிற அதுதான் உண்மை சத்தியம், தமிழ் தாய் சத்தியம், 10 நிமிஷத்தில் பாட்டு எழுதி கொடுத்து வந்துட்டேன், டீ கொடுத்தாரு, அவ்வளோதான் கொடுத்தாரு, வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் அன்புடையான், பண்புடையான், அறிவுடையான், செறிவுடையான், உண்மையுடையான், நன்மை உடையான், வெற்றி உடையான், வடிவுடையான். கைத்தட்டாத 10 பேருக்கு நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி. ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆள், தம்பி அம்பரீஷ் செல்ஜிபிட்டர், போனே எடுக்க மாட்டாங்க, அவருக்கே எடுக்கலன்னா நான் என்ன சொல்ல. ஒரே ஒரு ஃபோன், அவர் ஃபஸ்ட்டு நான் வந்து 25,000 பேர் கலந்துக்கிட்டாங்க சினிமாவுக்கு பாட்டுறதுக்குன்னு இசைஞானி இளையராஜா போட்டி வச்சார், நான் அப்போ ஒரு அமைச்சர் பியே வந்தேன், நான் தான் தங்கப்பேனை வாங்கினேன், என்னை பற்றி சொல்லிக்கணும்ல, இது நல்ல வாய்ப்பு ரவி என்னை ஏற்படுத்திருக்கிறார். அதில் நான் தான் நீங்கள் மட்டும் தான் அம்மா மட்டும் தான் தட்டுறாங்க கை தட்டேன், 25,000 பேர் தங்கப்பேனை வாங்கி பாட்டு எழுதிக்கிறேன். அழகிங்கிற படத்தில் பாட்டு எழுதினேன், பெரிய கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்ட பாட்டு எழுதினேன், மனசல்லாங்கிற ஒரு படத்தில் பாட்டு எழுதினேன், அவர் தான் அந்த இந்த ஹீரோ. சின்ன குயிலே குயிலே, அந்த குயில் போயிடுச்சு, ஏதோ ஃப்ளைட்டுக்கு போயிடுச்சு. அவர் நீங்க தான், என்ன பேரை மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சு, திமுக அரசாங்கத்தை நான் வந்து பேரை, என் மகன் பேர் சொர்க்கோங்கிற பேர் எழுதிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு 15 படத்துக்கு எழுதிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, நலத்தை, வளத்தை, வெற்றியை தரக்கூடிய ஒரே ஒரு படம் சொல்றான்னா அது சவுகார் பேட்டை. பல கோட்டையை கலக்கும்போது இந்த பேட்டை, ஏன்னா பட்டையை கலப்புது பாட்டு, எல்லா கேமராவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் தான் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேசலாம், ரேகா அவர்கள் எல்லாமே, இப்போ சுமன் சார்லாம் நான் பெரிய ரசிக்கேன், அது நின்று உயர்ந்த வானலக்கும் நெடிய தோற்றம், கம்பீரம், அந்த இந்த கம்பீரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த நடிகனுக்கு இருக்குது, எங்க இருக்குது அவ்வளோ கம்பீரம். அது கூட இன்னொரு இந்த ப்ரொடியூசர் பேசினார், எனக்கு அவரு ஒரு பயமா இருக்குது, ஒரு ப்ரொடியூசர் பேசவே இல்லை, அழகா சொன்னார், இன்னொரு ப்ரொடியூசர் பட்டை கலப்புறார் பேச்சு என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவர்களை நான் வந்து நன்றி சொல்ல மாட்டேன், இசையமைப்பாளருக்கும் அந்த இயக்குநருக்கும் அவர்கள் பாதத்தை வணங்கி விடைபெறுகிறேன், வணக்கம்.